ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் நெற்றியில் விபூதி அணிந்து எந்நேரமும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் பலர் பார்க்கும்படி கோயிலுக்கு செல்வதும் நன்கொடை செய்வதும் அடுத்தவருக்கு பலர் முன்னிலையில் உதவி செய்வது மட்டுமல்ல மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது வகை ஆன்மீகம் நமக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு அனைவரிடமும் அன்பாக பேசுதல் அனைவருக்கும் நன்மை செய்தல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல் எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் நமது வலது கையில் செயல் திறமை உள்ளது அதை மிகச்சரியாக செய்து உண்மையாக வாழ்ந்தால் இடது கையில் வெற்றி தானாகவே வந்து சேரும் இது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து படையலிட்டு பிரமாண்டமான பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அதை அவன் விரும்புவதும் இல்லை அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது தான் உண்மையான பக்தி இறைவனுக்கு நம் உள்ளத்தின் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வ காலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால் தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால் அதுவே உச்சகட்ட ஆன்மீகம் கடவுள் அனைத்திலும் இல்லை ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு இதன் அடிப்படையில் இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிகச்சரியான பாதையில் இறைவனை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் முற்றுப்புள்ளி நல்வாழ்வு வாழ இவை அனைத்தும் ஒரு ஐதீகம் ஓம் நமசிவாய வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்